ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டிஸ்இன்ஃபெக்டர் இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டும் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், இன்னொரு வெறும் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. நிச்சயமாக இந்த கொரோனா டைமில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு கேஜெட்ஸுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அமேசானில் இருக்குது, ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா. அண்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷன் ஆன்ல இல்லை அப்படின்னு. வீடியோவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால் என்னால் அந்த கமெண்ட் செக்ஷனை மட்டும் ஆன் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் அப்படி முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஜெட், ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் வாண்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மொபைலை வந்து ஒரு சானிடைஸ் பண்ணுற இதை தான் நம்ம இதை மட்டும் ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுதான் ஆக்சுவலி நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது, ஆனால் அது வந்து உங்களோட மொபைல் சானிடைசேஷனுக்காக. இது வந்து உங்களோட சும்மா க்ளோத்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனியோடது, கிராப் அப்படின்ற இந்தியன் கம்பெனியோடது. இது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பவர் கொடுக்குற ஏரியாங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. இங்கே வந்து அதாவது இதுக்கு பின்னாடி அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 வோல்ட்டுக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட்டு. ஸோ இங்கே வந்து உங்களோட சார்ஜர், அதாவது ஃபோன் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சார்ஜர் அது நீங்கள் இதை போட்டுகிட்டே தான் நீங்கள் வந்து ஃபோனை ஸ்டெர்லைஸ் பண்ண முடியும். அப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரப்பரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல ரப்பரில் கொடுத்துருக்காங்க கேஸ்க்காக. அண்ட் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அது இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்றதுல நம்ம எல்லாமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். மேலே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 3 மோட் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 மோடையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஸ்டெரிலைசேஷன் ஆன் பண்ணுறதுக்கான மோட், இது வந்து நைட் லேம்ப்க்கான மோட், அண்ட் இது மூட் லேம்ப். ஸோ இது வந்து எதுக்கு இந்த நைட் லேம்ப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து ராத்திரியில் நீங்கள் வந்து தூங்க போகும்போது இதை ஆன் பண்ணி இதை வந்து நீங்கள் நைட் லேம்பாகவும் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த மூன் லேம்ப் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் மாறும், அதாவது ரெட்டு, பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ, அது மாதிரி நிறைய கலர்ஸ் மாறும். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மூன் லேம்ப். ஸோ இது வந்து நம்ம ஸ்டெரிலைசேஷனுக்கு. ஸோ இது வந்து ரீசார்ஜபிளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரீசார்ஜபிளாக இல்லாதனால தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராபேக். திறந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி போர்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து சானிடைசேஷனில் இருக்கும்போது இதில் ஒரு கேபிளை செட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து ரொம்பவே நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2 ஃபோன் வச்சுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து கிளாஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு அப்படியே தெரியும் உள்ளே என்னென்ன இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த கோடு இருக்குல்ல மேலே, அங்கே வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் எரியும். நீங்கள் இங்கே பவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள நம்மளோட அதாவது அந்த ஸ்டெரிலைசேஷன் மூலம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். நெக்ஸ்ட் இது இன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஸ் தான். இந்த ரேஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சானிடைசரை வச்சு உங்கள் ஃபோனை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உள்ள சம் ட்ராப்ஸ் வந்து உங்கள் ஃபோனை வந்து டேமேஜ் பண்ணலாம். ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுற, டிஸ்இன்ஃபெக்டர் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுற அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ட்ராப்ஸ்லாம் போய் உங்கள் ஃபோன் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரேஸ்னால அப்படி முடியாது. இது வந்து ரேஸ் தான், உங்களுக்கு எந்த ஒரு ட்ராப்ஸும் வராது. ஸோ ரேஸ்னால உங்கள் ஃபோன் ரொம்பவே ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே பயங்கர சானிடைஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுறதுனால ஃபோனும் டேமேஜ் ஆகும். நீங்கள் கவர் போட்டிருந்தீங்கன்னா கவரில் வந்து அந்த நம்ம பின்னாடி இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதை மாதிரி பிரச்சனைலாம் இல்லை கிடையாது. நேராக உங்கள் ஃபோனை போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு சானிடைஸ் ஆகி ஜெர்ம்ஸையும் அழிச்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட கீஸு, ரிங்ஸு, ஜுவல்லரிஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். கார் எடுத்துகிட்டு வெளியில் போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கீயை சானிடைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இல்லை ரிங்கு, ஜுவல்லரி எது வேணாலும் போட்டுக்கலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டெர்லைசேஷன் மோடில் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் லைட் எரியுது. நெக்ஸ்ட்டு நைட் லேம்ப் மோட் ஆன் பண்ணுவோம். பாருங்களேன் அப்படியே வெள்ளை கலரில் இருந்தது. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ட்ரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே வெளியில் தெரியுது கிளாஸ் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து நீங்கள் ராத்திரியிலே யூஸ் பண்ணும்போதும் நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த கலர் இப்படி பாருங்கள், க்ரீன் கலரில் மோடு மூட் லைட்டு. ஸோ மூட் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பாருங்கள் எல்லோ, வைலட்,
அண்ட் ப்ளூ, அதை கரெக்டாக வரல. இதில் கொஞ்சம் கேமராவில் டார்க்காக தெரியுது, ஆனால் நிஜத்தில் கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன கலர்னு தெரியல, கிட்டத்தட்ட கொஞ்சம் ரெட்டு பாருங்கள், ரெட்டு இங்கே டார்க்காக இருக்குது. அண்ட் க்ரீன் அதே மாதிரி, அதே மாதிரி கலர் மாறிட்டே இருக்கும். ஸோ இது இப்போ இதை வந்து லைட் ஆஃப் பண்ணிடும். ஸோ திருப்பி அந்த நைட் லேம்ப் ஆன் பண்ணிங்க, ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூட் லேம்ப்பும் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி நைட் லேம்போட ஆன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஃபோன் என்ன ஆகுதுன்னு. ஒரு இதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோன் எடுத்து இதுக்குள்ளே போடுவோம். இது உள்ள ஒரு ஃபோன் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே தெரியும், அந்த நைட் லேம்ப் ஆன் பண்ணியிருக்காது. ஸோ மூட் லேம்ப் ஆன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அண்ட் வாவ், ஒவ்வொரு கலராக மாறுது, சூப்பராக இருக்கும் உள்ள ஃபோன் இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. உள்ளே அந்த ஃபோன் வந்து ஒரு 20 minutes சானிடைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் ஆஃப் ஆனோடனே வந்து சானிடைசேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அப்போ இந்த லைட் ஆஃப் ஆனோடனே நீங்கள் ஃபோன் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்டர் வாண்டை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு இந்தியன் ப்ராடக்ட். ஸோ அதுலேயே நம்ம இந்த ரெண்டு விஷயமே இந்தியன் ப்ராடக்ட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ சைடில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எது இல்லாமல் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமான் தெரில. நெக்ஸ்ட்டு மாஸ்க்கு அண்ட் கப்ஸ் மாதிரி அதை ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஜெர்ம்ஸ்லாம் அழிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது என்னது, ஏதோ மேக்கப் செட்டு மாதிரி இருக்குது. ஸோ அது இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து க்ளோத்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டெக் அப்படின்ற கம்பெனி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து தரப்போம், மேலே தரப்போம். ஸோ தரணும் அப்படின்னா வா, ஏதோ ஒரு பை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, உள்ள ஏதோ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு மேனுவல் அண்டு உள்ளே ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணையும் தனித்தனியாக வச்சுருவோம். என்ன இந்த மேனுவல் தான் கொஞ்சம் உள்ளெல்லாம் உட்காந்து கசிங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை வேறு. ஸோ இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளோட டிஸ்இன்ஃபெக்டர் வாண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எடுப்போம், இப்போ இதை எடுப்போம். ஸோ வாவ், நம்மளோட டிஸ்இன்ஃபெக்டர் வாண்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்காங்க. ஸோ வாவ், சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, ஆன் ஆஃப் ஸ்விட்சு, சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே எதுவும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, இதில் லைட் மாதிரிலாம் இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது அது வச்சிடும், இதுக்குள்ளேயே வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ இருக்குங்க. வாவ், ஒரு டேக் சூப்பராக கொடுத்துருக்காங்க, இதை நம்ம கையில் மாட்டிக்கிறதுக்கு நினைக்கிறேன். அண்ட் இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, இதை தனியாக வச்சுருவோம், இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஆக்சுவலி இது வந்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பவுச், ஸோ இது தனியாக வச்சுருக்கோம். பாக்ஸ்லேயே ஆக்சுவலி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 99.9% பாக்டீரியல் ரேட், 9 seconds சேஷன் ரெஸ்ட்டு, ஸ்வீப் 10 times, ரேப்பிட் டிஸ்இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 to 10 times அடே இது பண்ணணுமா, ஸோ அப்புறம் போயிடுமா. ஸோ இப்போ வந்து நம்ம மேனுவலில் பார்ப்போம். மேனுவலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, மேனுவலில் வந்து 5 FI லெட் யூவி டிஸ்இன்ஃபெக்ஷன் வாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே எதுவும் கொடுத்துருக்காங்க அண்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் உள்ளே நம்ம படித்தா தான் தெரியும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க ஒரு கேபிள், பவுச்சு, டேகு அண்டு டிஸ்இன்ஃபெக்டர் வாண்டு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு தான் எதுவும் கொடுத்துருக்காங்க. டூ நாட் நாக் டு வீட் இந்த ப்ரோனிங் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போது ஆஃப்டர் த மிஷின் இஸ் பவர்ட் ஆன் ப்ரெஸ் த லெட் பட்டன் டு டேர்ன் ஆன் தி லைட், அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு அப்புறம் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம படித்து பார்த்துட்டு அப்புறம் இதை யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சில இது கொடுத்துருக்காங்க மேனுவல்லையே.
அட்டென்ஷன்ஸில் வந்து டு நாட் நாக் ஆர் பீட் திஸ் ப்ராடக்ட் அதர்வைஸ் இட் வில் காஸ் இன்டர்னல் டேமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காக இந்த இதை வந்து தட்டக்கூடாது. ஸோ அதனால் இன்டர்னல் சர்க்கியூட்டில் எதுவும் டேமேஜஸ் எதுவும் வந்துடும். ஸோ அதனால் திருப்பி இது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் இதை வந்து பாத்ரூம் அது மாதிரி ஏரியாக்குள்ளெலாம் கொண்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஷார்ட் சர்க்கியூட்டை வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் வந்து இதில் ஜெர்ம்ஸ் எல்லாம் கொல்லும். ஸோ இந்த வயர் இந்த வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கண்ணு அண்ட் ஸ்கின்னை வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ப்ராடக்ட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் சூடாச்சு அப்படின்னா அப்போயே வந்து இந்த சார்ஜ் வந்து எடுத்துடணுமா, ஏன்னா அது வந்து ஹீட் ஆகிறப்ப எது வெடிக்கிறதுக்கான சான்ஸ் அந்த மாதிரி நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இது சார்ஜ் போடும்போது சூடாச்சுன்னா உடனே எடுத்துருங்க. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து கொஞ்சம் சூடாச்சுன்னா எடுத்துருங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து அதில் வந்து க்ரோ பண்ண விடாது, அந்த ஜெர்ம்ஸை வந்து க்ரோ பண்ண விடாது. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து நம்ம ஸ்டெர்லைசேஷன் ப்ரின்சிபல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1200 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இதுதான். வோல்டேஜ் கரண்ட் பார்த்தீங்கன்னா 5 volts கொடுக்கணும். அண்ட் சார்ஜிங் டைம் 1.5 hours இதோட சார்ஜிங் டைம் வந்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட இன் சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 270 grams தான் இது. 270 grams ஒரு சூப்பரான இது. எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் தான். ரெண்டு ப்ராடக்ட்டுமே முதல்ல இந்தியன் ப்ராடக்ட்ஸ், அது வந்து ரொம்பவே ஒரு இது. அண்ட் ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு இது. அந்த கொரோனா டைமில் ரொம்பவே நம்மளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்இன்ஃபெக்டர்ஸ் வந்து இதுங்க வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து கூட இது பண்ணும். மாஸ்கெல்லாம் கூட நீங்கள் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதே வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், மாஸ்கெல்லாம் கூட டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இப்போலாம் இருக்க அந்த இது வருது. ஸோ டாக்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டாக்ஸ் மேலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஸோ இப்போ தான் சொல்லியிருக்காங்கல்ல, இது வந்து ஸ்கின்லேயோ ஐஸ்லேயோ பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. ஸோ அப்போ இது வந்து உடம்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. இதில் வந்து இப்படி ஏரில் நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட வந்து அந்த இது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக ஒரு இடத்துல நீங்கள் 5 to 10 times இதை வந்து நீங்கள் தேய்ச்சா மட்டும்தான் இது வந்து போகும், அந்த வைரஸ் வந்து போகும். ஸோ சும்மா வந்து ஒரு தடவை தேய்ச்சிட்டு எனக்கு வைரஸ் போயிடுச்சுப்பா அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இது வந்து 10 times அப்படி 1, 2 அது மாதிரி 10 times பண்ணணும். 10 or 5 to 10 times தான் சொல்லியிருக்காங்க இதில். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த இது வந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். ஸோ குட்டியாக இருக்கிறதுனால ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப குட்டி தான், இங்கே பாருங்களேன் இவ்வளோதான் இருக்குது, என் கைக்கே இவ்வளோதான் இருக்குது. அண்டு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. இது வந்து ரீசார்ஜபிள், அதை மாதிரி இது வந்து பவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் செய்யணும்லாம் கிடையாது, ரீசார்ஜபிள். ஸோ ரொம்பவே வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயந்தான் இது. ஸோ ஆனால் மொபைலுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நான் அதை சொல்லுவேன். அண்ட் நான் வந்து என்னோடய க்ளோத்ஸ்க்கு அண்ட் மாஸ்க்கு அதுக்கெல்லாம் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இதை சொல்லுவேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ளோருக்கு அண்ட் உங்களோட துணிக்கு மாஸ்க்குக்கு அதை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதுதான். மொபைலு கீஸு அதை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து அந்த இதுதான் சொல்லுவேன். ஸோ இதை ரேஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதுல்ல. ஸோ எந்த ஒரு ட்ராப்ஸும் போய் இப்போ நீங்கள் வந்து ஒரு இதுவே எடுத்துக்கோங்களேன், ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக அந்த சானிடைசர்லாம் நம்மளால் போட முடியாது, போட்டோம்னா மாஸ்க் ஒரு மாதிரி ஆயிடும். அண்டு சப்போஸ் துணியும் எடுத்துக்கோங்களேன், துணியில் சானிடைசர் போட முடியாது. ஆனால் இந்த ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ரேஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ வந்து ஒரு நல்ல குவாலிட்டி, இந்தியன் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ நிச்சயமாக சொல்லுவேன் உங்களுக்கு இதை மாதிரி திங்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்குங்க. அப்படி உங்களுக்கு இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் எல்லாத்தையும். அண்ட் ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டு ப்ராடக்டோடதும் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 2 wavelength வந்து 275 nanometer 400 nanometer வரைக்கும் இதோட ஸ்டெர்லைசேஷன் எஃபெக்ட் இருக்கும். ஸோ
ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான், சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, வீட்டுக்கு வந்தால் உடனே குளிச்சுருங்க, அண்ட் வெளியில் போகிறதையும் மோஸ்ட்லி தவிர்த்துக்கோங்க. இதுதான் உண்மையிலேயே ஒரு சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.